இன்றைக்கு நாங்க பார்க்க இருக்கிறது சிவகார்த்திகேயனின் நடிப்பில் வெளியாக உள்ள மாவீரன் படத்தை பற்றி தான். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன், மிஸ்கின், அதிதி சங்கர் என்று பலர் நடிச்சிருக்காங்க. சமீபத்தில் தான் இந்த படத்தோட பாடல்கள் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் நேற்று இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி இருந்தது. நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருந்த படங்களில் இதுவும் ஒன்று என்று சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரியே ட்ரெய்லரும் சிறப்பாக இருந்தது, குறிப்பிடத்தக்கது. சரி, நாங்கள் இப்போ கதைக்குள்ள போகலாம். இந்த படம் ஒரு சூப்பர் ஹீரோ மூவி. சிவகார்த்திகேயன் நடிப்பில் ஏற்கனவே ஹீரோ என்ற ஒரு சூப்பர் ஹீரோ மூவி வந்திருந்தது. ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி இருக்க ஏன் மறுபடியும் இரண்டாவது முறையா அதே மாதிரியான ஒரு கதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். இதுக்கு காரணம் மாவீரன் படத்தோட இயக்குனர் தான். மண்டேலா என்ற படம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச படம். ஜோகி பாபு நடிப்பில் வெளிவந்து பல விருதுகளையும் பாராட்டையும் பெற்ற படம் தான் அந்த மண்டேலா. அந்த படத்தோட இயக்குனர் தான் மாவீரன் படத்தையும் இயக்கியிருக்கிறார். சரி, நாங்க இப்போ மாவீரன் படத்துக்கு வருவோம். இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்தா ஹீரோ சிவகார்த்திகேயன் ஒரு கார்ட்டூன் சித்திரம் வரையும் கலைஞராகவும், ஹீரோயின் அதிதி ஒரு ஊடகவியலாளராகவும், மிஸ்கின் அரசியல்வாதியாகவும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை முழுக்க முழுக்க ஒரு பென்சிலுக்காக நடக்கும் பிரச்சனைகளை கொண்டு எடுக்கப்பட்டிருக்கு. என்னடா சொல்றோம் புரியலையா? ஒரு பென்சிலுக்காக தான் இந்த படம் ஆண்டலா யோசிப்பீங்க? இருங்க, தெளிவா சொல்றேன். நாங்க எல்லாருமே சின்ன வயசுல ஜி பும்பா பென்சில் பத்தி ஒரு நாடகம் பார்த்திருப்போம். 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். இந்த மாவீரன் படத்திலும் ஹீரோவிற்கு ஒரு பென்சில் கிடைக்கிறது. அதை வச்சு ஹீரோ என்ன செய்கிறார் என்றுதான் படம் நகர்கிறது. இது 100% உறுதியாக பார்க்கும்போது தெரியும் படம் எப்படி இருக்குது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்.